இல்ல அதுதான் அதுதான் அந்த பருவநிலை மாற்றத்தோட வெளிப்பாடு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாவுப்பூச்சி வந்து மரவெளி சாகுபடி பண்ண விவசாயிகளை போட்டு வாட்டி வச்சது. 10 மாவட்ட விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம்னு ரொம்ப ஆய்வு பண்ணாங்க, எல்லாம் பண்ண கடைசியில் ஒரே விஷயம் சொல்லிட்டு பருவநிலை மாற்றத்தினால நடக்குது, இதை சரி பண்ண முடியாதுன்னு ஒரு ஆய்வு. அவ்வளோதான் மொத்தமாக பேசினாங்க, எல்லாம் ஜூம் மீட் போட்டு பேசினாங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு இப்போ எல்லா அரசியலாளர்கள் எல்லா இயற்கை விவசாயிகள் பெருமளவர்கள் எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு மொத்தமாக எழுதுந்து ஒரே வார்த்தை தான், பருவநிலை மாற்றம் ஒன்று மணி போய் தூங்குன்னு எழுதிட்டாங்க. அவ்வளோதான் இதான் நடக்கும். நீங்கள் என்ன இப்போ வெட்டிக்கிளி படையெடுக்குது எல்லாம் சொல்கிறீங்கள, ஏதோ நான் மாவுப்பூச்சி படையெடுத்து எல்லா விவசாயிகளை போ தாக்குது, இது எல்லாத்தையும் தீர்வானீங்கன்னு நினச்சிக்கிறேன். சின்ன சின்னதாக மருந்து அடிச்சுட்டு அப்போ அழகாக இயற்கை பூச்சி வெட்டி நான் 5 கஷாயம் 10 கஷாயம் அடித்தா சரியாயிருந்து நினைக்கிறீங்க. இந்த கஷாயம்லாம் ஒன்று வேலை செய்யணும், இடுபொருளையும் இங்கே பரிந்துரை பண்ணுறதுல இயற்கை இடுபொருளுக்கு உள்ள தோட்டத்தில் அனுமதி கிடையாது, இந்த தோட்டத்தில் தேவையே கிடையாது. இது நீங்கள் சூழல் புரிஞ்சுக்காத அப்போ தான் இந்த இயற்கை விவசாயன்றது ஒரு இந்த இயற்கை விவசாயன்றதே ரொம்ப நம்ம பண்ணுறது கிடையாது, இயற்கை பண்ணுறது. அதை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பெரிய ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம். சைலண்டே சத்தமா சொல்ல வேண்டியது அதுதான் இங்க அண்ணன் சொல்ற மாதிரி அதுதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பின்னோக்கி போயிட்டோம், நம்ம கொஞ்சம் கூட அடிப்படையில் சூழலை கவனிக்காத நிலைமையில் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா பாருங்களா, அது எப்படி காடுலாம் இயங்குது, அந்த காட்டை பார்த்தா உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குது, அதை செஞ்சுட்டு போங்கடானா கரெக்டாக பாத்தியாமல் இப்படி இந்த தேதியில் ஓட்டணும், இந்த தேதியில் களைக்குள்ளி அடிச்சிடணும், இந்த தேதியில் தண்ணியை பாய்ச்சிடணும், அப்படியே தெளிச்சிடணும் அப்படின்றாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது.